இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நடிகர் அதுக்கு அப்புறம் இயக்குனரான கே பாக்கியராஜா அவங்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுக்கிறது அடுத்து அவங்களோட பையன் சாந்தனு பாக்கியராஜ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ரொம்பவும் வருத்தமான செய்தியை பகிர்ந்திருக்கிறாருங்க சோ இதன் மூலமா பார்த்துட்டீங்கனா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே இவருடைய இந்த நிலைமையை கண்டு நிறைய பேர் இவர கூடி சீக்கிரம் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இத பத்தின தகவலை நடிகர் சாந்தனு பார்த்துட்டீங்கன்னா அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ரீசெண்டா தெரிவிச்சிருக்கிறாரு அதுல நடிகர் கே பாக்கியராஜோட பையன் சாந்தனு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டா இன்னைக்கு எடுத்தப்பட்ட டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அதுக்கப்புறம் எங்க அம்மா பூர்ணிமா பாக்கியராஜ் ரெண்டு பேருமே வைரஸ் தொற்று பாசிட்டிவ் ஆயிருக்குதாமா இந்த நிலையில பார்க்கும்போது அவங்க இப்போ மருத்துவர்களோட உதவியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அவங்க வீட்டில் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டுக்கிறதாகவும் நடிகர் சாந்தனு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்களில் யார் எங்களுடைய தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க டைரக்டாக போய் அவங்களும் வைரஸ் தொற்று டெஸ்ட் போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சீரியஸாக நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே கூடி சீக்கிரம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணாதான் அவங்க ரெண்டு பேருமே திரும்ப வர முடியும் அப்படின்னு நடிகர் பாக்கியராஜ் அவங்களுடைய பையன் சாந்தனு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ட்விட்டர் பதிலுக்கு ரிட்வீட்டாக இயக்குனர் அதுக்கப்புறம் நடிகருமான பார்த்திபன் பார்த்துட்டிங்கன்னா அவரும் ரெண்டு பேருமே கூடி சீக்கிரம் திரும்பி வந்துடுவாங்க நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம் பாக்கியராஜ் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி நடிகையுமான பூர்ணிமா பாக்கியராஜ் ரெண்டு பேருமே கூடி சீக்கிரம் இதில் இருந்து மீண்டு வருவாங்க நிறைய கதைகளை எழுதுவதும் அதில் ரொம்பவும் திறம்பட செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர் அவங்களும் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்க இதுக்கப்புறம் இந்த செய்தியை கேட்ட நிறைய சினிமா பிரபலங்கள் இவங்களுடைய அதாவது இவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது பகிர்ந்துட்டு வண்ணம் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் நிறைய சினிமா பிரபலங்கள் இதால் அவதிப்பட்டுட்டு வண்ணம் இருக்கிறாங்க சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்கள் அதுக்கப்புறம் அரசியல் பிரமுகர்கள் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு பெரும் அவதியை பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில் கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டே தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி கூட பிக்பாஸ் புகழ் கேப்ரிலா அவங்களுக்கும் இந்த வைரஸ் தொற்று இருக்கிறதாகவும் அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளை தாண்டியும் இந்திய சினிமாவிலையும் நிறைய பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு ரொம்பவும் அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க ஸோ எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வரணும் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்பட வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகர் அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகருமான பாலசரவணன் இவர் ரீசெண்டாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க என்னுடைய கடைசி தங்கச்சியோட புருஷன் அவருக்கு வயசு 32 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர் இப்போது இல்லாமல் போயிட்டார் இந்த உலகத்தை விரித்து பிரிஞ்சே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சோகமான பதிவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் பாலசரவணன் போட்டிருக்கிறாருங்க இந்த செய்தி அறிஞ்சு நிறைய சினிமா பிரபலங்கள் இவருடைய இந்த இழப்புக்கு நிறைய பேர் வருத்தங்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சுட்டு வந்தாலும் இருக்கிறாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்